வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காண இருக்கும் தொழில், அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சேலைகள் எங்கெங்கே கிடைக்குன்ட்டு. குறிப்பாக சேலத்தில் ஒரு 32 கிலோமீட்டருங்க, சேலத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 32 கிலோமீட்டர் வரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இளம்பிள்ளைன்னு ஒரு ஊருங்க. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டுப்புடவை வருது பாருங்க. காஞ்சிபுரம் பட்டுப்புடவை குறைஞ்சது ஒரு 5000 ரூபா 10000 ரூபா வருதுன்னா, அதே மாதிரி உள்ள ஒரு பட்டுப்புடவை, இது கைத்தறி மூலமாக தயார் பண்ணுறாங்க. இதோட விலை வந்து 1000 ரூபாயிலேருந்தே கிடைக்குங்க, 750 ரூபா 500 ரூபாயிலேருந்தே கிடைக்குதுங்க. இது செயற்கை பட்டுப்புடவை, அதாவது ஹேண்ட்லூமில் தயார் பண்ணுற காஞ்சிபுரம் பட்டுப்புடவை இங்கே மிஷின் மூலமாக தயார் பண்ணுறாங்க. அதே மாதிரி கண்ணை கவரும் விதத்தில் இருக்கும், ஆனால் விலை மிக மிக மலிவு. இதனை வாங்கி நீங்கள் உங்கள் பகுதியில் வியாபாரம் செய்யலாங்க. இது நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல சூப்பரான தொழில். இதுக்கான முகவரிகள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு பல்வேறு கடைகள் உள்ளது, அந்த ஊருக்கு போனீங்கனாலே தெரியும், நிறைய கடைகள் இருக்குங்க. நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 கடைகளோட ஃபோன் நம்பர் எல்லாமே தரேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நேரடியாக போயிட்டு வாங்கி கொள்ளுங்கள். வியாபாரம் செய்கிறதுக்கு தான் அங்கே புடவை விற்கிறாங்க. 1-2 வாங்கணும்னா அதுவும் தருவாங்க, அது வந்து சில்லறை விற்பனையில் தான் இருக்குது. இதையே ஆன்லைனில் கூட அங்கே செய்கிறாங்க. யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2-3 நிறுவனங்கள் விளம்பரப்படுத்தி விற்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் கொடுத்து உங்கள் வீட்டுக்கு வர வச்சுக்கலாங்க. 1-2 வாங்குறவங்க அது விலை கூடங்காது. பட் நான் கொடுக்குற அட்ரஸ் எல்லாமே ஹோல்சேல். நீங்கள் உங்கள் ஊரில் வியாபாரம் செய்யறதுக்கு இங்கே மொத்தமாக வாங்கி வியாபாரம் செய்யலாங்க. நல்ல கண்ணை கவரும் விதத்தில் இங்கே இருக்குங்க புடவைகள்லாம். புடவை மட்டும் இல்லாமல் சுடிதார் வகைகள் அந்த மாதிரி ஐட்டங்களும் இங்கே விற்கிறாங்க. அதேமாரி ஜாக்கெட் வகைகள், ரெடிமேட் ஜாக்கெட் இந்த மாதிரி ஐட்டங்களும் இங்கே கிடைக்குதுங்க. அதேமாரி குழந்தைகளுக்கு அணியக்கூடிய பாவாடை சட்டைகள் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. ஸோ இப்போது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சேலம் இளம்பிள்ளை பட்டுப்புடவை விற்பனை தொழில் வந்து உங்களுக்கு நல்ல லாபகரமான தொழிலாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பாதிக்கு பாதி லாபம் கிடைக்க இதில் வாய்ப்புகள் மிக அதிகம். 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு புடவை வாங்கி அதை 2000 ரூபாய்க்கு அப்படியே விற்கலாங்க. டியூவில் விற்கலாம், வாரத்தவணையோ மாதத்தவணையிலையும் நீங்கள் விற்கலாங்க. யார்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு போகிறவங்க கிட்ட, வீட்டு விசேஷங்களுக்கு அடிக்கடி போகிறாங்க, திருமணங்கள் இந்தமாரி பண்டிகைக்கெல்லாம் போகிறவங்க இங்கே வாங்கி கொள்ளலாங்க. ஏன்னா பட்டு புடவை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும், ஆனால் அதே தரம் கிடையாது. பட்டு புடவையோட தரம் வேறு, இது வந்து சாதாரண ஒரு புடவை தான். ஆனால் லுக்கு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி புடவைகளை நீங்கள் மொத்தமாக வாங்கி உங்கள் ஏரியாவில் விற்பனை செய்யலாம். எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குறேங்க. இதுவேறி தமிழ்நாட்டில் வேறு எங்கெங்கே புடவைகள் விற்கிறாங்கன்ற அந்த முகவரிகள் பலர் கேட்டுக்கொண்டதுனங்க தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு வரேன். இப்போது நம்ம சேலத்தில் இளம்பிள்ளை இந்த நகரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சேலம் மொத்த வியாபாரம் பண்ணுறவங்களோட முகவரிகளை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. கீழேனா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அங்கே போனீங்கன்னா அந்த கடைகளோட முகவரி ப்ளஸ் ஃபோன் நம்பர் இருக்குங்க. நீங்கள் ஒரு குறைஞ்சது வியாபாரம் பண்ணுறதுக்குன்னா குறைஞ்சது ஒரு 20000-25000 எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு போயிட்டு வர செலவு கட்டுப்படியாகவும் லாபமும் கிடைக்கும். ஒரு 5000 எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் போயிட்டு வர செலவு உங்களுக்கு கட்டுப்படியாகாது. வியாபாரம் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வியாபாரத்தை செய்ய முடியும். நேராக சேலம் நகருக்கு போயிட்டிங்கன்னா அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறையா பஸ்ஸு போகுதுங்க. பஸ்ஸில் போய் அங்கே இறங்கிட்டாலே குறைஞ்சது நிறைய கடைகள், ஹோல்சேல் கடைகள் இருக்குங்க. உங்களுக்கு எந்த கடையில் ஒத்து வருதோ அங்கே வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். இங்கேருந்து புடவைகளை வாங்கி நிறைய பேர் ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. மிக அதிகமான பெண்கள் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு வராங்க. தற்போது நானும் ஆன்லைனில் எப்படி பதிவு செஞ்சு விற்பனை செய்கிறதுன்ட்டு
தொடர்ந்து பதிவுகளை பதிவிட போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.